గణేశ చరణం శరణం గణేశ, గణేశ చరణం శరణం గణేశ. எனதருமை கடகராசி என்பர்களே, அஞ்சனாகர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்டக்கிரக வினாச்சாய ஹனுமந்த உபாஸ்மகே. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி என்பர்களே, நான் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இப்போ நம்ம பார்க்க போவது 2024 வருஷம் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போறோம். நம்ம ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போறது அப்படிங்கிற பலன்களை பார்க்க போறோம். முதல்ல நம்ம என்ன பார்க்கணும், இந்த மாசத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கணும். இந்த மாசம் எப்படி இருக்குன்னா, சந்திர பகவானுடைய பயணம் ஆயில்யம் நட்சத்திரத்துல துவங்கி மகம் நட்சத்திரம் வரைக்கும் வருவார். அது அவருடைய பயணம். கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஸ்தானம் அதாவது ரிஷபமனை, அந்த ரிஷபமனையில் குரு பகவான் விட்டு இருக்கிறார். மாசம் முழுக்க அப்படிதான் இருப்பார். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் முழுக்கவே மிதுன ராசியில நமக்கு அனுக்கிரகம் பண்ண போறார். சூரிய பகவான் சிம்ம ராசியில ஆட்சியா இருக்கார். ஃபர்ஸ்ட் 15 டேஸ் அங்க உட்கார்ந்துருப்பார். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், அவர் வந்து கன்னி ராசியில பிரவேசம் ஆயிடுவார். புதன் பகவான் சிம்மராசியில் இருந்துருக்கார். அவருடைய பெயர்ச்சி எப்படி அமையிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 19 தேதி கன்னி ராசியில் வந்து புதன் பகவான் உச்சமடைய போகிறார். இதை ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம ராசி பலன்கள் சொல்லும்போது இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்ம சொல்கிறோம். பொதுவாகவே நம்ம ராசி பலன் சொல்லும்போது அது என்ன அடிப்படையில் சொல்கிறோம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கோச்சார கிரகங்கள், நம்ம சொல்லக்கூடிய மாதத்துல கோச்சார கிரகங்கள் சொல்ற நாள் இன்னைக்கு எப்படி இருக்கு, அதாவது அந்த 1 தேதி இன்னைக்கு எப்படி இருக்கு, அந்த மாத துவக்க நாள் என்று, அதுக்கு பிறகு அதை எப்படி டிரான்சிட் ஆகுறது எல்லாத்தையும் வச்சுன்னு தான் நம்ம பேசுறோம். இதுல இந்த கிரகங்கள் உச்சம் நீச்சம் அடைகிறதெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதே மாதிரி புதன் பகவான் வந்து கன்னி ராசியில் உச்சமாகிறாருன்னு சொல்லிட்டேன். கன்னி ராசியில் ஆக்சுவலாக இருக்கிற பிளானட்ஸ் என்ன இந்த மாச துவக்கத்தில் அப்படின்னா, கேது பகவான் இருக்கார், கூடவே சுக்கர பகவானும் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ சுக்கர பகவான் நீச்ச நிலையில் இந்த மாசம் இருக்கார், அது தெரிஞ்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன், கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் பலன் சொல்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த 1 அடிப்படையில் வச்சு கிரகங்களை பார்த்து அவர்களுடைய டிரான்சிட் எடுத்து நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நிமித்தங்கள் தென்படுகிறதுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். எனக்கு குருநாதராக இருந்து வழிகாட்டி எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது, நிமித்தங்களை பார் அப்படிம்பார். ஒரு பலன்களை சொல்லும் போது அதனுடைய நிமித்தங்களை பார், அந்த நிமித்தம் என்ன சொல்றதோ அதன் அடிப்படையில் பலன் சொல்லும்பார். அப்படித்தான் அந்த நிமித்தங்கள் அடிப்படையில நான் இங்க பலன்களை சேர்த்து சொல்றேன். அதுதான் உங்க வாழ்க்கையில பல நேரம் சந்திக்கக்கூடியவா, நீங்க சொன்ன இந்த மாசம் இந்த விஷயம் நடக்கும் எங்களுக்கு அப்படியே நடந்திருத்துங்கள். அந்த நிமித்தங்களின் அடிப்படையை இணைச்சு சொல்றோம். இரண்டாவது, இந்த சுக்கர பகவான் இப்ப என்ன பண்றாரு, இந்த கன்னி ராசியில் இருக்கிற சுக்கர பகவான் இந்த மாசத்துடைய 19 தேதி அவரும் ஆட்சியாக போறார். துலா ராசியில ஆட்சி ஆகிறார். அப்புறம் சனி பகவான் பாருங்க வக்கரமா இருக்கார். இந்த சனி பகவான் வக்கரமா இருக்காரே, நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாள், நிறைய பேர் கவலைப்படுறாள், நிறைய பேர் புலம்புறாள். சார் சனி பகவான் வக்கரமா இருக்கார் அப்படின்னு, உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரமாகிறதுக்கு முன்னாலேயே நம்முடைய ஸ்வஸ்திக் டிவியில சனி பகவான் வக்கரமாக போறார், சனி பகவான் வக்கரம் பராக் பராக் எச்சரிக்கை எச்சரிக்கை எல்லாம் சொல்லிட்டே இருந்தார். அவர் வர்றார், எச்சரிக்கையா இருக்கோன்னு ஸ்வஸ்திக் டிவியில போட்டிருக்கேன் பாருங்க. அப்போ உங்களுக்கு அது எப்படி நடந்துக்கணும்னு சொல்றேன். என்னுடைய ராசி பலன்கள் இதுதான் நடக்கும் சொல்றதை விட, இந்த மாசம் ஒரு சிக்கல் வந்தா எப்படி நடந்துக்கணும்னு சொல்றேன். உதாரணமா குரு பகவானுடைய வக்கர குரு பயிற்சி பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். வக்கர குரு பயிற்சி பலன்களில் என்ன நடக்கும், பொதுவான பலன்களையும் நான் பேசுறது இல்லை, அது உங்களுக்கு தெரியும். குரு பயிற்சி பலன்கள்லையும் அந்த பொதுவான பலன்கள் கொடுத்துட்றேன். அப்புறம் வக்கர குரு பயிற்சி பலன்களை ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த வக்கர குரு பகவான் வருகிற போது நாம் எப்படி எச்சரிக்கையாக இருந்தால் அந்த காலகட்டத்தை கடக்கலாம்ங்கிறது தான் சொல்லியிருக்கேன். ஸ்வஸ்திக் டிவியில் வக்கர குரு பயிற்சி பலன்களை கொடுத்துருக்கேன். அவசியமாக இருக்கும், அக்டோபர் மாதம் வருது, குரு பகவான் வக்கரமாகிறார், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாசம் சனி பகவானுடைய வக்கரம் இருக்கு. அவருக்கு செப்டம்பர்ல இருப்பார், அக்டோபர்ல இருப்பார்,
நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரமா இருக்க பல விஷயங்களை நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த எச்சரிக்கை பதிவு சொஸ்தி டிவியில நான் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து போவோம். அதே மாதிரி ராகு பகவான் 12ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவத்தில் இருக்க போறார். இது எல்லாம் இந்த மாசத்துடைய கிரக நிலைகள். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் ப்ரெடிக்ஷன்ஸ் தரப்போறேன். இப்போ இதில் இந்த மாசத்துல என்ன விசேஷம், நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சில விசேஷத்தை மட்டும் தொட்டு காட்டுறேன். 2ஆம் தேதி சர்வ அமாவாசை. என்னுடைய அன்பு நேயர்களுக்கு நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறது, அமாவாசையை விட்டுறாதீங்க. எப்படி பௌர்ணமி தினம் நம்முடைய குலதெய்வத்துக்கு முக்கியம்னு சொல்றோமோ, அதே மாதிரி அமாவாசை தினம் என்பது நம்முடைய பித்ருக்களுக்கு, இந்த பூமியில நாம் வாழறதுக்கு யார் காரணம், ஒரு தாயும் தகப்பனும் காரணம், அவளுடைய முன்னோர்கள் காரணம், அவளுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்கு. வாழும் போதும் சரி, வாழ்க்கைக்கு பிறகும் சரி, நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்கோ இல்லையா? அதுக்காக தான் அந்த 2ஆம் தேதி சர்வ அமாவாசை வந்து பித்ரு தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு பயன்படுத்திக்கோங்கோ. இந்த மாதிரி நாட்கள்ல அமாவாசை தர்ப்பணம் கொடுங்கோ, அது ரொம்ப அவசியம். மிக முக்கியமான அற்புதமான ஒரு வைபவம் காத்திருக்கு உங்களுக்கு. 7ஆம் தேதி விநாயக சதுர்த்தி. கொடிய வல்வினைகள் எப்படி இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி, அந்த கணபதி இருக்க நம்ம கலங்குவானேன், கணபதியுடைய பாதங்களை பிடிச்சுட்டா போறோம். 7ஆம் தேதி விநாயக சதுர்த்தி அற்புதமாக கொண்டாடுங்கோ. 1ஆம் தேதியிலிருந்தே ஆரம்பிச்சிருக்கோம் விநாயக சதுர்த்தி பெருவிழான்னு சொல்லி நீங்க ஆரம்பிங்க. அவரவர் இல்லங்களில் தினந்தோறும் பூஜை பண்ணுங்கோ. 7ஆம் தேதி மகா விமர்சையா பூஜை பண்ணுங்கோ. கணபதி வேண்டிய வரத்தை தருவார் உங்களுக்கு. 18ஆம் தேதி மாலையபட்சம். நம்முடைய பித்ருக்கள் பூமியில வந்து நம்முடைய ஆசீர்வாதம் பண்றதுக்கு சுவாமி அங்கீகாரம் தரார் மாலையபட்சம். 18ஆம் தேதி துவங்குறது. 15 நாள் பட்சம்னா 15 நாள். இந்த 15 நாள்லே 15 நாளும் திதி கொடுக்கிறவா இருக்கா? 15 நாள்லையும் வந்து திதி கொடுக்க முடியாதா? ஏதாவது குறிப்பிட்ட நாட்களையா திதி கொடுக்கலாம்? உங்களுடைய உங்க குடும்பத்துல உங்களுடைய முன்னோர்கள், வேற நீங்க நெருங்கி உங்களுடைய நண்பர்களுக்கு கூட இறந்து போன வாழ்க்கை நீங்க திதி கொடுக்கலாம். ஆத்மார்த்தமா உங்களுக்கு உதவி செய்த வாழ்க்கு 18ஆம் தேதியிலேருந்து 15 நாள் மகாலயபட்சம். பித்ருக்கள் பூமிக்கு வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ற அற்புதமான இந்த நேரத்தை பயன்படுத்திட்டு நீங்க வாழ்க்கை தர்ப்பணம் கொடுக்க கொடுக்க, திதி கொடுக்க கொடுக்க உங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். 21ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. விநாயகருடைய அனுக்கிரகம் சங்கடங்களை வேறறுக்கும் நல்ல நாள். நம்முடைய சங்கடங்களெல்லாம் போய்க்கு விநாயகர் அனுக்கிரகம் பண்றார். 30ஆம் தேதி பிரதோஷம், சிவபெருமானை வழிபடுங்கோ, நன்மைகள் பெருகும். அப்படி அற்புதமான பலன்கள் இந்த மாசம் காத்துருக்கு கடகராசி என்பர்களே. 2024ஆம் வருடம் செப்டம்பர் மாசத்துடைய கிரக சூழ்நிலைகள் பார்த்தோம் இல்லையா? இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு லாபத்தில் குரு. அப்போ உங்களுடைய சொந்த பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க, இந்த பிள்ளைகள் உங்கள் மீது ரொம்ப அன்பும் வாஞ்சையும் உடையவங்களாக இருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு அவசியமான நேரத்திலே உங்கள் மீது பரிவு காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு ஏஜ்டு பேரண்ட், இந்த நேரத்தில் பிள்ளைகளுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னா கடகராசி பேரண்ட்ஸுக்கு இப்போ நல்ல சப்போர்ட் பிள்ளைகளால் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 12ல் உட்கார்ந்துருக்கா இருப்பாருங்க, நிறைய பேருக்கு இப்போ ஜாப் சேஞ்ச் ஆகும். கடகராசிக்காரங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இப்போ என்ன இருந்துகிட்டு இருக்கு, வேலை பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. சார் எனக்கு சரியாகவே வேலை கிடைக்கல சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இல்லை இருக்கிற வேலை பறிபோயிருச்சு சார், ஏதோ ஒரு குழப்பம் வேலை சம்மந்தமாக நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கு, இதுக்கு என்ன தாங்க தீர்வு? போய் ஒரு ஜோதிடரை போய் பார்த்தோம்னா அவர் என்ன சொல்கிறாரு, சார் உங்களுக்கு அஷ்டமத்து சனி, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி, இப்படி தாங்க இருக்கும், வாழ்ந்து பழகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் அனுபவிக்கக்கூடிய நமக்கு தானே தெரியும் அந்த கஷ்டம். அவர் தான் விதி, வாழ்ந்துட்டு போகிறதுக்கு என்ன, அது எனக்கு தெரியுது இல்லை, அப்போ நான் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறீங்க பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த மாதத்தில் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கிற போது முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணும். எழுந்த உடனே வீட்டில் முருகனுடைய படத்தை மாட்டி வைத்து முருகப்பெருமானை வழிபடணும். முருகப்பெருமானுக்கு ஊதுபத்தி தூபம் காட்டணும், இதுதான் முக்கியம். முருகப்பெருமானுக்கு உங்கள் வீட்டிலேயே ஊதுபத்தி தூபம் காட்டுங்கள். இன்னும் சில பேர் எனக்கு இன்னும் பக்கத்துலேயே முருகன் கோயில் இருக்குங்க அப்படின்னா, முருகன் கோயிலில் போய் அந்த கோயிலில் நீங்கள் நல்ல ஊதுபத்திகள் வாங்கி கொடுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் சேஞ்ச் இப்போ கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஜாப் சேஞ்சு இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போதுங்க. அப்படிப்பட்ட யோகம் இருக்குது. கரெக்டாக நீங்கள் அந்த ஊதுபத்தி வாங்கி கொடுங்க. அருகில் உள்ள திருக்கோயில்களுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் இன்னொரு விஷயம் என்ன, நம்ம பார்த்தோம்னா அட்டமத்தில் சனி உட்கார்ந்துருக்காரு, இதை மறுக்கவே முடியாது. 7க்குரிய சனி 8ல் உட்கார்ந்துருக்கிறாரு.
எவனை நம்பினோமோ அவன் நம்ம முதுகில் குத்துவான். யார பெஸ்ட் ஃப்ரெண்டு நினைச்சோமோ அவன் நம்மளை பத்தி பத்த வைப்பான். இதை புரிஞ்சுக்கோங்க. இது இந்த ஒரு அமைப்பு ஒண்ணு இருந்துகிட்டு இருக்கு. இப்ப கடகராசிக்காரங்க ஒவ்வொருத்தரா என்ன வந்து பாக்குறீங்க சார், நீங்க சொன்னீங்க சார், அது அப்படியே இருக்கு சார், நான் வந்து ரொம்ப நண்பன் நம்பிக்கிட்டு இருந்தேன் சார், அவன் என்னை காட்டி குடிச்சிட்டான் சார், அவனால தான் சார் எனக்கு பிரச்சனை, என் சொந்த வாழ்க்கையில் அவனால பிரச்சனையா போச்சு சார், நண்பன் நினைச்சு வீட்டுக்குள்ள விட்டேன், என் குடும்ப வாழ்க்கையை கெடுத்து விட்டான் சார், இப்படி பல்வேறு விதமான புகார்களை நீங்க சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருக்கீங்க. கடகராசிக்காரங்க இப்பவும் நான் சொல்றேன், எச்சரிக்கையா இருங்க. ஏழுக்குரிய சனி எட்டுல வக்கரமா உட்காந்துட்டான், வக்கர புத்தி படைச்சப்ப ஒரு ஆள் உங்களை சுத்திக்கிட்டு இருக்கான், உங்களுக்கு நெருங்கிய நண்பன் வந்துகிட்டு இருக்கான், நீங்க எச்சரிக்கையா இல்லைன்னா இன்னும் குடும்ப வாழ்க்கையில சிக்கலா போயிடும், பாத்துக்கிடுங்க. அதே மாதிரி இதுக்கு தூபம் போடக்கூடிய அமைப்பு என்ன, குடும்பஸ்தானத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த அமைப்பு இருக்குல்ல, விரையாதிபதி குடும்பஸ்தானத்துல உட்கார்ந்தாருல, இன்னொரு புறம் பாருங்க, சுக்கர நீச்சமா இருக்காரு. அப்ப இந்த அமைப்புகள் எல்லாமே கணவன் மனைவி உறவுல மூன்றாம் நபர் தலையீடோ, அந்த தலையீடு இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ள மாசம், கணவன் மனைவியுடைய ரம்மியத்தை சந்தோஷத்தை கெடுப்பதற்கு சூழ்நிலைகள் உண்டு, தாம்பத்திய கேடு இருக்கும் சார், தாம்பத்திய கேடு இருக்கும். குருவுக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு பாருங்க, இது தாம்பத்திய கேட்டை உருவாக்கும். சிலருக்கு இடையில இளம் தம்பதிகளுக்கு இடையில சரியான தாம்பத்தியம் அமையிலேயே அப்படிங்கிற வருத்தங்கள் பலருக்கு இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணணும்னா வாராகிய போய் வழிபடணும். தாம்பத்திய வாழ்க்கை சரியா இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா வாராகியை சென்று வழிபடணும். சிலருக்கு ஆண் சக்தி குறைவாக இருக்கும், உடம்புல வந்து அணுக்களுடைய எண்ணிக்கை குறைவாக போயிருச்சுபாங்க. அப்படிப்பட்டவர்களும் நீங்க முறையான போய் டாக்டர்களை பாருங்க, அதெல்லாம் நல்லது. கூடவே வாராகி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். வாராகியுடைய வழிபாட்டை மேற்கொள்கிற போது ஓம் வம் வாராகியே நமக்கு சொல்லும் போது அந்த கஷ்டங்கள் தீருது. அப்போ நல்ல முறையில தாம்பத்திய வாழ்க்கை அமைவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். பெண்கள் பயணம் செய்கிற போது பயணத்துல கூடுதல் கவனமாக இருக்கணும். விலை உயர்ந்த நகைகள், உங்களுடைய பொன் நகைகள், உங்களுடைய வைர நகைகள் இதெல்லாம் காணாமல் போவதற்கு, வீட்டில் உள்ள வெள்ளி பொருட்கள் காணாமல் போவதற்கு இந்த மாசம் வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கூடுதல் எச்சரிக்கையா இருந்துக்கலாம். யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது சார், நல்ல டாக்கட்டிவா இருப்பீங்க. 19ஆம் தேதி பிறகு மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும், நல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, நல்ல ஜாப் கிடைக்கும், ஜாப் சாட்டிஸ்பாக்சனும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் மிக முக்கியம். அதே நேரத்தில் மூன்றாம் இடத்துல புதன் கேதுவோடு செல்கிறார். அப்போ நம்ம எதுல நம்ம கவனமா இருக்கணும், நம்மளுடைய தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இஎன்டி தொடர்பான ப்ராப்ளங்கள், சுவாச கோளாறுகள், இது பல கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாசத்துல இருக்கும். அதனால நம்ம உடல் நலத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்துல இஎன்டி தொடர்பான மருத்துவம் பார்க்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு வெகுவான முன்னேற்றம் கிடைக்கும். கம்யூனிகேஷன் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். காமர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்த கட்டமாக ஒரு எம்பிஏ படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்படி எம்பிஏ படிச்சு முன்னேறக்கூடிய அமைப்பும் பலருக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. பெண்களை பொறுத்தவரை 19ஆம் தேதி 4th place சுக்கிரன் போறாரு. போன பிறகு இந்த பெண்களுக்கு வந்து வீட்டிலையும் மதிப்பு மரியாதை கூடும். கணவன் மனைவி கடையில் பிரச்சனை இருந்துச்சுன்னா 19ஆம் தேதிக்கு பிறகு அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ரெண்டு பேரும் இடையில ராசியாயிருவீங்க, அது வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, 19ஆம் தேதிக்கு பிறகு ராசியாயிருவீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு கல்யாணம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கக்கூடியவர்கள், மருத்துவம் படிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வெகுவான முன்னேற்றம் ஏற்படும். நிறைய பேருக்கு மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ கைகூடி வரும். இதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகமாக இருக்கு. எல்லாம் சரிங்க, கடன் போட்டு வாட்டுதே. கடகராசிக்காரங்க பலருக்கு இப்ப கடன் போட்டு வாட்டுதே, இது ரொம்ப அதிகமா இருக்க, கடன் சுமை அதிகமாகிட்டே இருக்கு. அதுல எச்சரிக்கையா இருங்க. சில பேருக்கு வந்து எதிர்பாராத கடன்கள் இருக்கு. சில பேர் ஒரு அவசரப்பட்டு வீடு கட்டிருப்பீங்க, அந்த வீட்டுனால இப்ப பெரும் கடன் இருக்கும். கண் திருஷ்டி அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் கடகராசிக்காரங்களுக்கு. அதனால கண் திருஷ்டி உங்களை உங்க வீடு உங்களுடைய சூழ்நிலை இதை பார்த்துக்கிட்டு நிறைய கண் திருஷ்டி வருது. கொஞ்சம் அருகில் உள்ள கோயில போய் தீபம் போட்டுக்கிட்டே இருங்க, எல்லா திருஷ்டியும் விலகட்டும். கடன் விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருந்துக்கணும். அதிக கடன் வாங்குவது ஆபத்தை தரும், அதை புரிஞ்சுக்கிட்டா போரும். இந்த மாசம் நான் நினைச்ச காரியம் எல்லாம் வெற்றி பெறணுங்க, எனக்கு எல்லாமே நல்லதா இருக்கணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் கடல் ஓரங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடலாம். ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னா சாமியை கும்பிட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய தெப்ப குளத்தின் அருகிலே அமர்ந்து கொஞ்ச நேரம் அமர்ந்துட்டு வரணும்.
சரிங்களா? நிறைய ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபட்டு பாருங்கள், இந்த மாதம் பெரிய வெற்றிகளை நீங்க பெறுவீங்க. அன்பர்களே, நம்முடைய மாத பலன்களில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர உங்களுக்கு ஜோதிட ஆலோசனைகள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, அது வாஸ்து ஆலோசனையோ நியூமராலஜி அட்வைஸோ சுப முகூர்த்தம் குறிக்கிறதோ திருமண பொருத்தம் பார்க்கிறதோ இல்லை உங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு இருந்தாலும் சரி, பிரசன்னம் பார்க்கணும்னு இருந்தாலும் சரி, எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை சென்னையில் டி நகர் அல்லது நங்கநல்லூரில் எங்களை மீட் பண்ணலாம். எங்களை நேரடியாக மீட் பண்ண இயலாதவர்கள் ஆன்லைன் கன்சல்டேஷனும் எங்கள்கிட்ட அவைலபிள் தான். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.